வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன விளைச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் ஏசு கிறிஸ்து பிறந்தபோது வரலாற்றில் அறிவியலில் புவியியலில் கணிதத்தில் எல்லாத்திலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு வரலாற்றில் ஏற்பட்ட மாற்றம் என்ன உங்களுக்கு தெரியும் அவர் பிறந்த நாளை வைத்து தான் கிமு கிபி என்று இன்றைக்கு வரலாறு வகுக்கப்படுகிறது வகுக்கப்படுகிறது எனவே அது வரலாற்றில் நிகழ்ந்த மாற்றம் அறிவியலில் நிகழ்ந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் பரிசுத்தாவியலார் கர்ப்பம் தரித்த முதல் குழந்தை இதுவரைக்கும் கன்னி குழந்தை பிறந்ததாக அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் வரலாறு இல்லை எனவே இது அறிவியலில் நிகழ்ந்த மாற்றம் புவியியலில் நிகழ்ந்த மாற்றம் உங்களுக்கு தெரியும் வானத்திலே ஒரு வால் நட்சத்திரம் வந்தது கணிதத்தில் நிகழ்ந்த மாற்றம் என்று நான் எதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்த தாவி என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம் இது மூன்று மூன்று மூன்றிலே ஒன்று என்கிற தத்துவம் இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு நமக்கு உணர்த்தப்பட்டது இப்படி பல்வேறு துறைகளில் பல மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு பண்டிகை ஒரு பிறப்பு இந்த கிறிஸ்துமஸ் நாள் கடவுள் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னவென்று சொன்னால் நான் இப்படி நினச்சிக்கிறேன் டிஸ்டன்ஸ் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளவும் இதான் நான் உணர்த்துக்க விரும்புகிற பொருள் டிஸ்டன்ஸ் பல தூரங்கள் கிறிஸ்மஸ் சம்பவத்தை பற்றும்போது பல தூரங்களை பற்றி நாம் பேசியாக வேண்டும் ஒன்று பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் பரத்திலிருந்து பூமிக்கு அது ஒரு தூரம் ரெண்டாவது தூரத்தில் மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் வந்து பார்த்தாங்க அந்த தூரம் எங்கேயோ தூரத்தில் இருந்த ஞானிகள் அவரை வந்து பணிந்து கொண்டார்கள் அங்கே ஒரு தூரம் தூரத்தில் வால் நட்சத்திரம் அப்படி இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பு நிகழ்வை பேசுகிற பேசுகிறபுரதெல்லாம் தூரம் தூரம் தூரம்ங்கிற சொல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கூட நம்ம கேட்குறோம் கிறிஸ்துமஸ்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது லிட்ரலாக பார்த்தோம்னா அந்த தேதி வச்சு சொல்லும் அவ்வளோ தூரம் இருக்குன்னு எனவே பல நிகழ்வுகள் தூரத்தை பற்றியே இருக்கிறது கிறிஸ்மஸுக்கும் நமக்கும் எவ்வளோ தூரம் என்பதை விட கிறிஸ்துவுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் கிறிஸ்மஸில் நம்ம தூரம் போயெல்லாம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரோம் தூரம் இருக்கிறவங்களுக்குலாம் க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிறோம் தூரம் இருக்கிறவங்களுக்குலாம் நற்செய்தி அனுப்புகிறோம் எவ்வளோ தூரத்தில் இருக்கலாம் நம்ம மெசேஜ்லாம் அனுப்புகிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உள்ள தூரம் எவ்வளவு கிறிஸ்மஸ் என்பதே சில தூரங்களை குறைத்த நாள் சில தூரங்களை உடைத்த நாள் சக மனிதனுக்கும் எனக்கு எவ்வளோ தூரம் இருக்குது எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது இந்த தூரம் குறைக்கப்படுகிற பொழுதுதான் கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் ஆக அமையும் எனவே தூரம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டாம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மனதளவில் நீங்கள் தூரமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதை இந்த நாளில் உடைத்து விடுங்கள் எனவே தூரங்களை உடைப்பதுதான் கிறிஸ்மஸ் உங்களுக்கும் சக மனிதனுக்கும் உள்ள தூரத்தை உரைத்திடுங்கள் உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள தூரத்தை குறைத்திடுங்கள் இப்பொழுது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்கு நீங்கள் தகுதி பெற்றவர்களாகிவிட்டீர்கள் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்